ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் வித் சங்கீத். எனக்கு எங்கே வந்திருக்குன்னா பெசன்ட் நகர் தான் வந்திருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தா எல்லா பேஜ்லேயும் வந்து ஒரு முக்கியமான ஃபோட்டோஸும் வீடியோஸும் பார்த்துட்ருப்பீங்க. அதான் கிம்சி டவர். கிம்சி டவர் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. மோட்டிவேஷனாக இருக்கும், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோஸ் தான் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கிம்சி டவர் ஷாப்பு. இங்கே வந்து ஏகப்பட்ட க்யூ நிற்கிது, அவ்வளோ பேர் வந்து க்யூவில் நிற்கிறாங்க. செம்ம பிஸியாக இருக்குது இந்த ரோடே வந்து, பார்க்கிங்கே ஃபுல்லாக ஆகிடுச்சு. டூ வீலர் காருக்குள்ளே எல்லாம் வந்து சாப்பிட தான் வந்திருக்காங்க. இப்போ நம்மளும் இங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு பெரிய க்யூ நிற்கிது, ஒன்று வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு, இன்னொரு க்யூ வந்துட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணது வந்து ரிசீவ் பண்ணுறது, டெலிவரி கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்துட்டு செம்ம க்யூ இருக்குது, அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் பார்த்து ரொம்ப க்ரேஸ் ஆகி வந்திருக்காங்க. நானும் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்துக்கோ, சரி எப்படி தான் இருக்குது சாப்பிட்லான் தான் வந்திருக்கேன். நானும் என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே இங்கே வந்துருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த ஷாப் வந்து ஏற்கனவே வந்து தாமன் இருந்துச்சு. இந்த தாமன் இருக்கிறதுலாம் வந்து தாமனும் ரொம்ப ஃபேமஸ், பசங்களாம் ரொம்ப க்ரேஸாக சாப்பிட வருவாங்க. பெசன்னுக்கு வந்து ட்ரை பண்ணாத ஆளே கிடையாது தாமன். இப்போ வந்துட்டு அதே ஷாப்பில் தான் வந்துட்டு இப்போ கிம்சி டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து நல்ல சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்குது. யாரை பார்த்தாலும் இதான் சாப்பிட்றாங்க. எல்லா வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் இதாக வந்துட்டுருக்கு. சரி அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி நாங்களும் ட்ரை பண்ணலாம் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு டைன் பண்ணி சாப்பிட்றதுலாம் கிடையாது, டேக்அவே இருக்குது. நீங்கள் போயிட்டு கார்லேயோ இல்லை பைக்லேயோ இல்லை நீங்கள் பீச்சில் போய் எங்கே வேணால் உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை எங்கேயோ இந்த ரோட்லேயே கூட நீங்கள் பைக் மேலே வச்சு சாப்பிட்லாம். இது தனியாக ஒரு டேபிளோ எதுவும் அங்கே அரேஞ்ச் பண்ணவே கிடையாது. அதனால் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பைக் மேலே தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா க்ளீனாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம க்யூ வந்தது வந்தபடியே இருக்கிறாங்க ஆளுங்க. நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, எல்லாமே இந்த 250 ருபீஸ் தான். நீங்கள் எது வாங்கினாலும் 250 ருபீஸ். இங்கே வந்து டவரில் வந்துட்டு நூடுல்ஸ் இருக்குது, விங்ஸ் இருக்குது, ஃப்ரைஸ் இருக்குது, அண்ட் மோமோஸ் இருக்குது. இந்த இதோட வந்து மாக்டெயில் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. அது மேலே வந்துட்டு டவர் மேலே வந்து நம்ம கேட்குற என்ன ஆர்டர் பண்ணோமோ அதுவும் கீழே வந்து இந்த மாக்டெயில் கொடுத்துருவாங்க. அது அழகாக மேலே ஸ்டார் போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனால தான் நிறைய லைக் பண்ணி வராங்க. நான் வந்து எனக்கு என்ன வரோம் வந்து விங்ஸ் தான் வாங்க போகிறேன். நான் ஆர்டர் பண்ண வந்து கொரியன் கிறிஸ்பி விங்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து அனி சில்லி விங்ஸ்ன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். கீழே மாக்டெயிலும் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டோம். மாக்டெயிலையும் வந்து 4 kinds ஆஃப் மாக்டெயில்ஸ் இங்கே இருக்குது. லைம் மொஜிட்டோ, ப்ளூ ஐலாண்ட், க்ரீன் ஆப்பிள், ரெட் வேலண்டைன்ஸ், 4 flavors வந்து மாக்டெயில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நூடுல்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பைசினஸ் எப்படி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. 1x, 2x, 3x இருக்குது. நீங்கள் 1x வந்து காரம் கம்மியாக இருக்க பசங்களாம் நல்லா சாப்பிட்லாம். இல்லை எனக்கு ஸ்பைஸியாக வேணும்னா 2x, 3x நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் ஆர்டர் பண்ண வந்து விங்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்டர் பிளேஸ் பண்ணுற டெலிவரிக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண பிறகு ஒரு நம்பர் டோக்கன் நம்பர் மாதிரி இருக்கும், அதை மேலேயே அந்த நம்பர் நம்ம கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது தான் நமக்கு டெலிவரி கிடைக்கும். நாங்கள் டெலிவரிக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு நடுவில் எவ்வளோ பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. குழந்தைங்களும் எக்கச்சக்க பேர் வந்திருந்தாங்க சாப்பிட்றதுக்காக. அவ்வளோ க்ரேஸாக இது வந்து போயிட்டுருக்கு. இது ஒரு கொரியன் ஃபுட்டு, இது இண்டோ கொரியன் ஃபுட்டு. இது டேஸ்ட்டு தான் எப்படி இருக்கும் தெரியல. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஆர்டர் பண்ணது வந்துச்சு கொரியன் கிறிஸ்பி விங்ஸ் வந்திருக்கு அண்டு அனி சில்லி விங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கீழே வந்துட்டு ரெட் வேலண்டைன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்ப்போம் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது பார்ப்போம். இத்தனைக்கும் நான் வந்து வீக் டேஸ் தான் போயிருந்தேன். வீக் டேஸ்லேயே வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது. நீங்கள் வீக்கெண்டில் போனால் கண்டிப்பாக செம்ம ரஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். வீக் டேஸில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லி பார்த்தா நான் வாங்கி திருந்த பிறகு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்ம கூட்டம் நான் போன பிறக்கும் வந்து நின்றுட்டே இருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து க்யூ வந்து இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஆனால் நின்று சாப்பிட ப்ராப்பரான பிளேஸ் கிடையாது, அதனால் நாங்கள் பீச்சுக்கு கொண்டு போய் சாப்பிட்லான்ட்டு யோசிச்சுருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணுன்னா வீக் டேஸ் வந்தால் நல்லாயிருக்கும். வீக்கெண்டு வந்து செம்ம ரஷ்ஷும் உங்களுக்கு இருக்கும், ரொம்ப கச்சக்கச்சன்னு இருக்கும். உங்களுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு டென்ஷனாக ஆகிடும். அதனால் வீக் டேஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த சைட் வந்தால் கண்டிப்பாக பெசன்ட் நகர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன் வாங்க. ரொம்ப ரஷ் வந்து வந்துகிட்டே இருக்குது, அதுக்கு மேலே க்யூவும் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால தான் நாங்கள் எங்கே சாப்பிடாம பீச்சுக்கு போகலாம் முடிவு பண்ணியிருக்கோம். பார்க்கும் போதே பயங்கர டெம்டிங்காக இருக்குது. நல்லா பார்க்கும் போதே ரொம்ப பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து ரெட் வேலண்டைன்ஸ் வந்து ரொம்ப க்ரேஸியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி குடிச்சு பார்த்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குது டேஸ்ட் எல்லாம் சொல்கிறேன் நான்.
டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்து, ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போதே நான் சாப்பிட்ணும் போல் இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது நல்லா. அது மட்டும் இல்லாமல் நான் குவான்டிட்டி சொல்லியே ஆகணும். குவான்டிட்டி வந்து 4 விங்ஸ் கொடுத்துருந்தாங்க, நல்லா கொஞ்சம் பெருசாகவே விங்ஸு, ஒரு சின்ன லெக் பீஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்துட்டு கொரியன் சில்லி ஃப்ரைலையும் அதே கொடுத்துருந்தாங்க, அண்ட் கிறிஸ்பி சில்லி விங்ஸ்லேயும் அதை தான் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே வந்து குவான்டிட்டி இந்த தான், 4 விங்ஸ் அண்ட் ஒன்று சின்ன லாலிபாப் மாதிரி ஒரு சின்ன லெக் பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நல்லா ஃபில்லிங்காக இருந்து, ஒருத்தர் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்லாம். அந்த ஜூஸும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதேமாரி மாக்டெயிலில் வந்து நிறைய ஐஸ் போட்டு ரொம்ப சில்லுன்னு கொடுத்துருந்தாங்க. அனி சில்லி விங்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், அது வந்து கொஞ்சம் தித்திப்பாக நல்லா இருந்து, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோம். காரம் இல்லாமல் இல்லை, காரம் வேணும் ஆசைப்பட்டா கொரியன் கிறிஸ்பி விங்ஸ் இருந்தது, அதுவும் சூப்பராக இருந்தது. அது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருந்தது, ரொம்ப எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஸியாக கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். லவ் ஆல்சோ ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.